Abby's Kitchen. Hello friends. இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட போகிறேன். ஒரு சத்தான வெஜிடபிள் கூட்டு. இதுக்கு பேர் ருக்கோல். நல்லா பார்த்துக்கோங்க, ருக்கோல் காய்கறி கடையில் கிடைக்கும். இந்த இது வந்து உடம்புக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது. நல்ல ப்ரெஷரு சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு கூட்டு வச்சு வெங்காயம் சேர்க்காமல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் வச்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், இனி நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயை நல்லா பொடியாக நறுக்கிட்டே பாருங்கள். எப்படின்னா முதல்ல நல்லா கழுவிட்டு அப்புறம் அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காய் தண்ணி காய் தான், ஆனால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு புது பழச்சட்டி வாங்கி இப்போ தான் வாங்கி ரெண்டு மணி நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் அதை பழக்கியிருக்கேன். கொதிக்க தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு உடனே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி வைக்கணும்னு பாருங்கள். டபுள் சத்து பழச்சட்டியில் வைக்கிறதுனால காயில் உள்ள ஃபுல் சத்து கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட்டு வைக்கணும். டம்ளரால் ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு தண்ணி வச்சுருக்கேன். காய் மூடி வச்சுருக்கேன். எப்போவுமே மஞ்சட்டிக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இதுக்கு கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாதி முடியல அதில் பாதி தேங்காய் கொஞ்சம் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன், முக்கால் கிண்ணம் எடுத்துருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் அதில் போட்டுருங்க. 3 அரிசி பூண்டு, பச்சை மிளகாயில் 2 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 மிளகாய் போட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது நான் வீட்டிலே அரைச்ச மஞ்சப்பொடி, ரொம்ப நல்லா இருக்கு. கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். இதை மிக்சியில் வச்சு 1 அடி அடிச்சுட்டு இந்த கூட்டில் போட்டு கிளறி வைக்கிற வேண்டியதுதான். காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே மசாலா போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். குறை குறைப்பாக அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் மசாலா வந்து சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. மண்சட்டினால சூடு நல்லா சூடானாலே அப்புறம் சிம்மில் வச்சு சமையல் பண்ணால் போதும். முன்னாடியெலாம் மண்சட்டி அடுப்பில் வச்சா கேஸ் வேஸ்ட் ஆயிரும்னுட்டு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் போய் கொதிச்ச உடனே சிம்மில் வச்சு வச்சா போதும். நான் இப்போ பாருங்கள், சோறு வேற மண்சட்டியில் தான் வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், சோறு வேற மண்சட்டியில் தான் வடித்து வச்சுருக்கேன். கொதிச்ச உடனே சிம்மில் போட்டு 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரசம் மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மண்சட்டி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ரசம் வைக்கிறதுக்காக. அதில் இன்னொரு வீடியோவில் போடுறேன். சாம்பார் வத்த வச்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்களுக்கு இதுதான் குழம்பு. அதுவும் மண்சட்டியில் தான் வச்சு வச்சுருக்கேன். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, மெஷர்மெண்ட் ஸ்பூனு வாங்கியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. மெஷர்மெண்ட்டு ஸ்பூனும் மெஷர்மெண்ட்டு கப்பும் வாங்கியிருக்கேன். டீ 85 ரூபா தான், ரொம்ப ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது.
சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரம் மசாலாலாம் வீட்டிலே அரைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால அளவு வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்பூனால் இது வந்து வெங்காய வடகம் நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் சமையலில் சேர்க்கறதுக்காக. இதில் ஒரு ஸ்பூன் இந்த கூட்டில் சேர்த்துக்குவோம். தாளிப்பு வடகம் இதுக்கு பேர். தேங்காய் யூஸ் பண்ணுவேன், தேங்காய் மரச்சக்கு தேங்காய். அதுக்கு இந்த ஜக்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப 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 யூஸாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்க எதுவுமே வேண்டாம். எண்ணெய் அதில் ஊற்றி நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் நான் வச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்சட்டியில் புது மண்சட்டியில் ஒரு சத்தான காய வச்சு ஒரு பார் நனுக்கோல் கூட்டு பாவக்காய் பொரியல் ரசம் எல்லாமே இன்றைக்கி மண்சட்டி சமையல். இது நான் வச்சுருக்க மெத்தடில் நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.